ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த பர்த்டே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கு தான். ஸோ சர்ப்ரைஸாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு இந்த தடவை மிட் நைட்டில் போய் செலிப்ரேட் பண்ணோம். ஸோ எல்லாருமே போயிருந்தோம். ஸ்பெஷலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஸோ மிட் நைட்டில் போய்ட்டு ஒரு 12 o'clock விஷ் பண்ணால் எப்படி இருக்கும்னு தோணுச்சு. அதனால் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே போனோம். எல்லாருமே மீன்ஸ் நானும் இன்னொரு பொண்ணும் போனோம். பேலன்ஸ் ரெண்டு பேரால் வர முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நியர்பை அவங்க வீட்டு பக்கத்தில் வந்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ இந்த பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லிஃப்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ லிஃப்ட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னென்னா வந்து ஃப்ரெண்டு வந்து நல்லா தூங்கிட்டு இருந்தால் அவளுக்கு நாங்கள் வர்றது தெரியாது. அவனோட ஃப்ரெண்டோட சன் தான் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க செக்யூரிட்டி கிட்டலாம் பர்மிஷன் வாங்கியிருந்தாங்க உள்ளே அலோவ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அது அப்பார்ட்மெண்ட்டுன்றனால அலோவ் பண்ணுவாங்களான்னு பயந்துட்டு இருந்தோம். பட் அவங்களும் அலோவ் பண்ணாங்க. என்னென்னா சவுண்ட் எதுவும் வராமல் நீங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. இல்லை சவுண்ட் எதுவுமே வராதுன்னு நாங்கள் கேரண்டி கொடுத்துட்டோம். நைட் அவங்களும் வந்து நாங்கள் வந்த டைம் வந்து கேட்டை திறந்து விட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. எப்படி என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 15 minutes பிஃபோர் போயிட்டனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்படி செலிப்ரேஷன் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு. இதுதான் வந்து ஃப்ரெண்டுக்காக வாங்கின பர்த்டே கேக். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், எப்படி செலிப்ரேட் பண்ணுறோன்றத பார்க்கலாம். சரியான தூக்கு கலக்கும் போல. இங்க தூக்கு கலக்கத்துல இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. வீடியோ கட் பண்ணிட்டா? ஆ, வீடியோ கட் பண்ணலாம். கழிச்சு ஒன்னதான் கூப்பிடுறாங்க. நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். Thank you.
தூக்க முடியலையாமா, மேல வச்சிருக்கிறது வேதா கொடுத்துருக்கா. சஞ்சு முகத்தான் முதிச்சிருக்க அம்மா. எனக்கு இப்பே வரலம்மா, நானும் எவ்வளவு நேரம் பண்ணிருக்கேன், சாயந்தரம் போன் பண்ணது ஈரடி இன்னைக்கு போறோம்மானே தெரியல. தூங்கலையா நீ இன்னும்? இல்ல இல்ல, அங்க பாரு பின்னாடி என் புள்ள. நான் என்ன பண்ணி கொடுத்தேன் அவளை யோசிக்கிறேன். இப்பயாவது கெஸ் பண்ணு. ஸ்வீட் பாக்ஸ் தானே இருக்கு. என்ன பாக்ஸ்? ஸ்வீட் பாக்ஸ். எங்க மட்டும் இருக்கு? ஜாக்குல ஒரு பண்ணை குத்து. மாவங்க ஒருத்தன் திரும்ப திரும்ப பண்ணிட்டு. யாரு பிச்சி பிரி? அந்த மாதிரி கட்டி இருந்தடா. நான் பாக்ஸ் அப்படியே கழட்டேன். ஐஎம்சி யூ என்ன? ஓ ஃபர்ஸ்ட் இது ஒரு ஆஜி பாத்துக்கேன் சொன்னீங்க. யார் சொன்னது? இது மாதிரி இல்ல. அதுல ஃபர்ஸ்ட் ஹேண்ட் பேக். யார் சொன்னது? பரவாயில்ல, பர்த்டே அன்னைக்கு ஒரு நாலு மொக்க வாங்க வேணாமா?
ஓபன் கரோ பிரிச்சு போய் ஃபிட்டிங் பார்த்துக்கோ. ஃபிட்டிங் எம் தான் வாங்கினேன். அவங்க ஸ்மால் தானே? அவங்க ஸ்மால் இல்ல, அமேசான்ல ஒரு சைஸ் எக்ஸ்ட்ரா போடலாம். ஷாலோட இருக்கா? ஆமா, பேண்ட் ஷால். நான் நினைச்சேன் மிரோ டாப் பண்ணாலும் இல்ல இல்ல, டாப் ஷால் எல்லாம் சேர்த்து செட். டாப் அப்படியே சும்மா மேலே போட்டு பாரு. ஸோ பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடிஞ்சது, கிஃப்டெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டோம். பசங்க யாருமே தூங்கவே இல்லை. நைட்டு 2:00 கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப ஜாலியாக போச்சு, நல்லா சிரித்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். நைட்டு வந்து அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து கிளம்பணும். என்னென்னா வந்து அன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக போச்சு, அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் வருவோம்னு சொல்லிட்டு. அட் தி சேம் டைம் வந்து மிட் நைட்டு ட்ராவல் கூட்டிகிட்டு போனதுக்கு என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கும் தான் நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா எங்களால் கிளம்பியிருக்க முடியாது. சாயந்தரம் 4:00 வரைக்கும் வந்து எங்களுக்கு பிளானே இல்லை. அதுக்கு மேலே பிளான் பண்ணி அவங்கெல்லாம் ஓகே சொன்ன பிற்பாடு தான் வந்து நைட்டு கிளம்பி போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் 6:30 வந்து கிளம்பிட்டோம். இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இருந்தது. ஸோ நீங்களும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து என்னென்ன பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.